சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு ராசத்தி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு அவசர தக்காளி சட்னி தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன கடாய் ஏற்றி வச்சிருக்கேன், அதுல தக்காளி சட்னிக்கு தேவையான எண்ணெய் ஊத்திருக்கேன். வாங்க கொஞ்சமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதுல ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி பச்சை வாசனை போற வரைக்கும் மூடி போடலாம். இப்போ தக்காளி சட்னிக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, எண்ணெய் எல்லாம் மேல பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.